நான் எவ்வளவு முக்கியமான பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சந்தித்தேன், நீ என்ன செய்கிறது, நீங்கள் நான் மேலே இருக்கிறேன் என்னை கீழே இறங்கி வாவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. அவர் வந்து தம்பி விஜய் போல் ஒரு அசாத்திய திறமை உள்ள ஒரு கலைஞர், பாடுவார், ஆடுவார், நடிப்பார், அவரே கதை எழுதுவார், இயக்கிற திறன் இருக்குது, இசையமைக்கிற திறன் இருக்குது. அவர் சிறு வயதிலிருந்தே அதிலே ஊறி போன ஒரு இளைஞன். எல்லா திறனும் எல்லா கலைஞருக்கும் வாய்க்கு பெறுவது இல்லை, அது உங்களுக்கு தெரியும். சிலருக்கு சண்டை காட்சியில் வந்து அசாத்தியமாக நடிப்பாங்க. உங்களுக்கு அர்ஜுன், தம்பி விஜய், சிரஞ்சீவி போன்ற நடிகர்கள்லாம் வந்து சண்டை நடனத்தில் வந்து தென்னிந்தியாவிலே ஆகச்சிறந்தவராக வந்து சிரஞ்சீவி இருப்பார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த திறமை வந்து சிலருக்கு வாய்க்கு பெறாது. அப்படி வாய்க்கு பெற்ற ஒரு இளைஞன் அவன். அவன் வந்து இப்போ தம்பி விஜய்க்கு அடுத்து ஒரு அதுக்கு இணையான ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமாக வரக்கூடிய எல்லா தகுதியும் இருந்தது. அது அவருக்கு அவர் மேலே அக்கறை கொண்ட ஒரு அண்ணனா அவரை சொல்லி சொல்லி உசுப்ப வேண்டிய தேவை இருக்குது, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர்கிட்ட ஒரு இது இருக்குது, அது முறையாக அந்த நேரம் தவறாமல் வந்து பங்கேற்கிறது இல்லை. அது இப்போ வரைக்கும் அவர்கிட்ட பேசி சொல்லிட்டு தான் இருக்குது முறையாக போகணும் அப்படின்னு. அதோட அன்றைக்கி கூட என்கிட்ட பேசும்போது நான் செல்லமாக வளர்ந்துட்டேன்னு சொல்கிறாரு. நான் அவரை கோமா திட்டினேன், இப்போ சிவாஜி மகனோட நீ செல்லமாக வளர்ந்துட்டியா, சிவகுமார் மகனோட செல்லமாக வளர்ந்துட்டியா, எந்த தகப்பனுமே பிள்ளையை செல்லமாக தாண்டா வளர்ப்பாங்க, இதை காரணமாக சொல்லக்கூடாது, நீ முறையாக வந்து ஒத்துழைக்கணும்ன்ட்டு. அந்த இது வந்துருச்சுன்னா அவர் அசாத்திய கலைஞனவன், அப்படி விட்டுற முடியாது. நம்ம பிள்ளை ஒருத்தர் தயாரியாகி ஒருத்தர் வர்றது அரிதாக இருக்குது, வந்துட்டு அவர் வீழக்கூடாது, அதுக்காக தான் நம்ம அதை செய்கிறோம். அந்த இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் அது சரி செய்யப்படும், அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து சரி பண்ணி கொடுப்போம். நான் முன்னிலைப்படுத்திதான் அவர் முன்னிலை ஆகணுமா, அவர் முன்னிலையில் தானே இருக்காரு. என்ன அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ ஒரு அதிகபட்சமாக என்ன ரஜினிகாந்த் எத்தனை படம் நடிப்பார் பேசுவோம், எத்தனை படம் நடிப்பார் உங்களுக்கு நடிக்க போகிறாரு, அடுத்து சன் டிவிக்கு ஒரு நடிக்க போகிறாரு, இது லைக்காவுக்கு நடிச்சிருக்காரு, இன்னொரு நாலு படம், அதுக்கப்புறம் யார் முதன்மை இடத்துல யார் இருப்பார், விஜய் தானே இருப்பார். ரெண்டு பேருக்கு தான் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் போனவரை இவர் தான் இருப்பார். அப்போ அதனால தான் சொல்கிறது, உலகமே தான் சொல்லுது, அம்மா சொல்கிறதுக்காக இல்லை, அது அப்போ இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு 2006 சன் தொலைக்காட்சியில் வணக்கம் தமிழகத்தில் சொல்லியிருக்கேன் நான். அப்போ நீங்கள் இல்லை, இப்போ இல்லையா, சரி விடுங்க, நல்லது.